Hi and hello, நான் டாக்டர் ஜெகதீஸ்வரி ராஜலிங்கம். இந்த சேனலில் நிறைய ஹெல்த் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் அண்ட் பேசிகிட்ருக்கோம். இதான் நீங்கள் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சேனல் ஷீ த டாக்கை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏபிசி ஜூஸ் தினம் குடித்தா ஸ்கின் ஒயிட் ஆகுமா, இதை பற்றி பார்ப்போம். ஏபிசி ஜூஸ் மட்டும் இல்லை, எந்த ஜூஸ் குடித்தாலும் வெள்ளையாக மாட்டீங்க. நம்ம தோலில் இருக்கக்கூடிய நிறம் மரபணு அண்ட் பரம்பரையை சார்ந்தது. இது என்ன செஞ்சாலும் மாற்ற முடியாது. நம்ம தோலில் இருக்கக்கூடிய மெலனின் தான் நம்மளுடைய நிறத்தை டிசைட் பண்ணும். ஸோ ஆப்பிள் பீட்ரூட் கேரட்டை ஜூஸ் போட்டு குடித்தா வெள்ளையாலாம் ஆயிடுவோன்னு கனவு காணாதீங்க. இந்த ஆப்பிள் பீட்ரூட் கேரட்டை ஜூஸ் போடாமல் முழுசாக சாப்பிட்றது தான் நல்லது. ஏன்னா ஜூஸ் போடுறப்போ இதில் இருக்கக்கூடிய ஃபைபர் காணாமல் போயிடும். ஃபைபர் நம்ம குடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஜூஸ் விட்டமின் மினரல்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே இருக்குதான். அதுக்குன்னு டெய்லி ஒரே ஜூஸை குடிக்கிறதும் பிரச்சனை தான். டெய்லி ஒரே ஜூஸ் எடுக்கிறப்போ எந்த சத்தை நீங்கள் டார்கெட் பண்ணி எடுக்கிறீங்களோ அந்த சத்து கூடி போயிடும். அளவுக்கு அதிகமாக சத்துக்கள் கூடி போயிடுச்சுன்னா பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக கதவை திறந்துட்டு வந்துடும். ஃபைபர் நம்ம குடல் ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்லாமல் நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவுகளை சட்டுன்னு ஏற்றாமல் பார்த்துக்கும். பீட்ரூட்டை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டே இருந்தால் இதில் இருக்கக்கூடிய ஆக்சிடேட் அளவுகள் கிட்னி ஸ்டோனை உண்டாக்கிடும். கிட்னி ஸ்டோன் உள்ளவங்க இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இதில் இருக்கக்கூடிய நைட்ரேட் அளவுகள் அதிகமாகிறப்போ வயிறு வலி அண்ட் லிவர் ப்ராப்ளம்ஸ் உண்டாக்கலாம். கேரட்டை அளவுக்கு அதிகமாக எடுக்கிறப்போ இதில் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் அளவுகளும் ஜாஸ்தியாகும். ஸோ ஸ்கின்ல டெம்பரவரியாக இருக்கக்கூடிய எல்லோ கலர் சேஞ்சஸ் உண்டாகும். நிற்காத தலைவலியை கூட இது உண்டாக்கலாம். அண்ட் ஆப்பிள் அடே கீப்ஸ் டாக்டர் அவே தான், ஆனால் டூ மச் ஆஃப் ஆப்பிள் உங்கள் வயிறு டிஸ்டர்ப் பண்ணிடும். ஃபைனலி நான் என்ன சொல்ல வரேன்னா எல்லாமே சாப்பிடுங்க, ஆனால் அளவா சாப்பிடுங்க. ஏன்னா அளவுக்கு அதிகமான அமிர்தமும் நஞ்சு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். பாய்.